அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டிம் ஸ்டோரி இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான தி பிளாக்கனிங் என்ற அமெரிக்கன் பிளாக் காமெடி ஸ்லாஷர் படத்துடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். வீக்கெண்டில் ஒரு கேபின் ஹவுஸில் தங்கும் ஏழு நண்பர்கள் மொத்தமாக ஒரு முகமுடி அணிந்த கொலைகாரன் கிட்ட மாட்டிக்கொண்டது தான் த பிளாக்கனிங் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கேபின் ஹவுஸில் தனியாக தங்குற கப்புல அடையாளம் தெரியாத முகமுடி அணிந்த ஒருவன் தாக்கி அந்த ஆணை கொன்னுட்டு பெண்ணை மட்டும் கடத்திட்டு போயிடுறான். அங்கே கட்டாகிற படம் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த ஏழு நண்பர்கள் ஜூன் டீன்த் ஹாலிடேவை கொண்டாடும் விதமாக ஒரு ரீயூனியன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஏழு பேருமே கருப்பினத்தவர்கள். இந்த ஜூன் டீன்த் என்னன்னா ஸ்லேவரி முறையை முற்றிலுமாக ஒழித்த தினமான ஜூன் 19 தேதியை ஜூன் டீன்த் நாளாக கொண்டாடுறாங்க. அமெரிக்காவில் அன்றைய தினம் பொது விடுமுறை. திரும்ப இந்த படத்தோட கதைக்கு வருவோம். ரிமோட்டான லொக்கேஷனில் இருக்கும் ஒரு கேபின் ஹவுஸை புக் பண்ணி ஒவ்வொருத்தராக வந்து சேர்றாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே போலீஸ்காரரால் தடுக்கப்படும் இவங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை காட்டி தங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கும் போது திடீரென கரண்ட் கட் ஆகுது. அனைவருமே கேம் ரூம் என எழுதப்பட்டிருக்கும் ஒரு ரூமுக்கு வந்து சேரும்படி ஆகுது. உள்ள த பிளாக்கனிங் என்ற ஒரு போர்ட் கேமை ஓபன் ஆக்கி வச்சிருக்காங்க. மொத்தம் உள்ள ஏழு பேரோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏழு காயின்ஸ் இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு டிவி தானா ஆன் ஆகுது. அதுல படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெண்ணை முகமுடி அணிந்த ஒருத்தன் கடத்திட்டு போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த பெண்ணை காப்பாத்தணும்னா கேம் விளையாடுங்கன்னு அந்த போர்டுல இருந்து வரும் வாய்ஸ் இவங்களை கட்டாயப்படுத்துது. இவங்களும் அந்த போர்டுல இருக்க கார்டு எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பல கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியும் கடைசி கேள்விக்கு தவறான பதில் சொல்லியதால முகமுடி அணிந்த ஒருத்தன் தவறான பதில் சொன்னவனை அம்புகளால தாக்க ஆரம்பிக்கிறான். இந்த கேமு வேணாம் ஒன்னு வேணாம்னு விளையாடுறதை நிறுத்திய பிறகு சடன் டெத் என சொல்லி முகமுடி அணிந்தவன் எல்லோரையும் கொல்ல துரத்துறான். இந்த வீட்டை விட்டும் இவர்களால வெளியே போக முடியல. ஒரு கட்டத்தில் முகமுடி அணிந்து கொலை செய்வது ஒருத்தன் இல்லை ரெண்டு பேர் என்பது தெரிய வருது. யார் இவன், எதனால இவர்களை கொலை செய்ய துரத்துறான், இதிலிருந்து இவர்களால் தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பது தான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். வழக்கமாக இதே கதையை கொண்ட படங்களில் மாட்டிக்கிட்டவங்க தப்பிப்பதை சீரியஸான கதையாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இவர்கள் தப்பிப்பது காமெடியாக இருந்தது. அதிலும் பல ஹாரர் படங்களை பார்த்து அதிலிருந்து இவங்க கற்றுக்கொண்டதை பயன்படுத்தி தப்பிக்கும் காட்சிகள் ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. இந்த கேபின் ஹவுஸில் தங்குற அனைவருமே கருப்பினத்தவர்கள். இதில் ஒருத்தரை தியாகம் செய்ய வேண்டி வரும்போது ட்ரம்ப்புக்கு ஓட் பண்ண காரணத்துக்காக அனைவரும் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் காட்சி, முக்கியமான நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் கண்களாலே பேசிக்கொள்ளும் காட்சி, குண்டான பொண்ணு தண்ணியில் நீந்தி தப்பிக்க முயற்சி செய்யும் சீனு, எதிர்பாராம சாப்பிட்ட மாத்திரை கொடுக்கிற சக்தியால கொலைகாரனை எக்ஸ்மென் ஸ்டைலில் சாகடிக்கிற பயந்தாங்குள்ளி பெண், அடுத்ததாக கருப்பினத்தவரை பற்றி தவறாக எழுதின ஒரு ரைட்டருடைய முகத்தை போர்ட் கேம் விளையாட்டில் பயன்படுத்தப்படும் கேலி பொம்மை போல் ஆக்குனது, இதெல்லாம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ். ஒரு கேபின் ஹவுஸ் குள்ளறையே மொத்த படத்தின் கதையும் நடக்குது. சில காமெடி காட்சிகள் சரியாக ஒர்க் அவுட் ஆகாதது இந்த படத்துக்கு நெகட்டிவாக அமைந்த விஷயம். மொத்தத்தில் ஆவரேஜான பிளாக் காமெடி படம். டைம் இருந்தால் ஒரு தடவை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.